ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பரிகாரம் பார்க்க போகலாம். இந்த பரிகாரம் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும். இது என்ன பரிகாரம், எதுக்காக அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர்றதுக்கு உங்களோட தேவையான டைமில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வேலை செஞ்சு நம்மளோட எஃபர்ட் போட்டு அது வந்து சம்பாதிக்கிறது, சில நேரம் பை லக்கில் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும்ல. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய பணம், நீங்கள் வந்து உங்களோட உழைப்பு முழுசாக அங்கே போட்டிருப்பீங்க, ஆனால் ஏன் அந்த பணம் வரல, நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன் எனக்கு வரணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் சம் டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்கிறப்போ, பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் பார்ட்டில் உங்களுக்கு எங்கேயாவது வந்து லோவர் எனர்ஜியாக இருக்குது, நீங்கள் உங்களோட வேலைகள் செஞ்சும் வந்து கிடைக்காம போயிட்டுருக்கு உங்களோட பணம் அப்படின்ற டைமில் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் திருப்பி வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பணம் யார்ட்டையாவது எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள், பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு. ஸோ யார் வேணாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம். இந்த பரிகாரம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். எல்லாமே சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் நான் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயத்த மாற்றாமல் ஆல்டர்னேட் பண்ணாமல் இதே மாதிரி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கலர், இங்கே சொல்கிற கலருக்கும் இங்கே சொல்கிற ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜி, கிரகத்தோட காரகத்துவத்தோட எனர்ஜிஸ் கனெக்டடாக இருக்குது, அதனால தான். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்த மாற்றாமல் பண்ணுங்கள். இது ஒன்று தான் இந்த பரிகாரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர், ஒரு சார்ட் பேப்பரோ எதுவோ ஒன்று, பேப்பர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கணும். ஒரு சின்ன பேப்பர் இவ்வளோ சைஸில் இருந்தாலே போதும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் பேப்பரில் உங்களோட பேர் எழுதிக்கோங்க. யார் பேருக்கு அந்த பணம் வரணுமோ, யாருக்கு அந்த தேவை இருக்கோ அவங்களோட பேர் எழுதிக்கோங்க. பேர் எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும்ல, 20,000, 30,000, 40,000 ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்குதுன்னு இருக்கும்ல. ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அந்த இடத்துல எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் டைமில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரௌன் கலர் பேப்பரில் எந்த கலர் பென்னில் வேணாலும் எழுதுங்க, எழுதிட்டு வச்சுருக்கோங்க. ஸோ இதுக்கு கூட வந்து க்ரீன் கலர் கேண்டில் வைக்கணும். க்ரீன் கலருக்கே உண்டான ஒரு எனர்ஜி இருக்குது, க்ரீன் கலரோட கேண்டில் இந்த பேப்பருக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஆயில் சொல்கிறேன், அந்த ஆயில் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ஓகே. என்ன ஆயில்னா, பெர்கமௌண்ட் ஆயில், பேசில் ஆயில், இது ரெண்டு ஆயில் இருக்கு, எசென்ஷியல் ஆயில்ஸ் சொல்லுவோம். இது ஆன்லைனில் கிடைக்கும், நிறைய இடத்துல கிடைக்கும், பட் இது நீங்கள் கேள்விப்படவே இல்லை கிடைக்கும். பெர்கமௌண்ட் ஆயில், பேசில் ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ் இது. ஸோ இது கிடைச்சிது அப்படின்னா இந்த ஆயிலை வந்து இந்த கேண்டிலில் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் இந்த ஆயில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்றதையும் சொல்கிறேன். ஒரு விளக்கு வச்சுக்கோங்க, அந்த விளக்கில் வந்து நெய் விளக்கு, நெய் ஊற்றி அந்த விளக்கு வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் கொழுமிச்சங்காய், கேள்விப்பட்டிருக்கீங்களா, கொழுமிச்சங்காய் இல்லைன்னா நார்த்தங்காய், இது வந்து லெமனை விட எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த கொழுமிச்சங்காய், நார்த்தங்காய் இதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 11 ட்ராப்ஸு லைட்டாக, இதோட எசன்ஸ்க்காக மட்டும்தான், ஒரு 11 ட்ராப்ஸு கொழுமிச்சம்பழம் கொழுமிச்சங்காயிலேருந்து ஒரு 11 ட்ராப்ஸ் வந்து அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி துளசி இலையையும் பிழிஞ்சி அதோட சாறு 11 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டோட, துளசி இலையோட 11 ட்ராப்ஸும் கொழுமிச்சையோ காயோட 11 ட்ராப்ஸும் அந்த விளக்கு வச்சுருக்கோம்ல, இப்போ நெய் விளக்கு, அந்த விளக்கில் இந்த ரெண்டோட 11 ட்ராப்ஸ் அதில் விட்டுருங்க. இதுதான் பேட்டர்ன். ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர், அது யாரோட பேர் வேணுமோ, யாரோட பேருக்கு தேவையோ அவங்களோட பேர், எவ்வளோ பணத்தோட அமௌண்ட்டு, க்ரீன் கலரில் ஒரு கேண்டில், இந்த விளக்கு. சப்போஸ் அந்த ஆயிலே, எசென்ஷியல் ஆயிலே உங்களுக்கு டைரெக்டாக கிடைச்சிதுன்னா அந்த க்ரீன் கலர் கேண்டிலில் ஃபுல்லாக அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சுட்டு நீங்கள் 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து கேண்டில் ஏற்றிக்கோங்க, விளக்கு ஏற்றிக்கோங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கோங்க. 15 நிமிஷம் உட்காந்து உங்களோட வேண்டுதலை வைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பணம் வரணும், இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களோட தேவைகள் நிறைவேறுது அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சி நீங்கள் இந்த வேண்டுதலை வைங்க. இதை கண்டினியூஸாக பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் பணம் கிடைக்கும். அந்த பணம் கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் டெய்லியும் பண்ணுங்கள். ஒரு 10 டேஸோ 15 டேஸோ 20 டேஸோ நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்போ அந்த எனர்ஜிஸில் சேஞ்சஸ் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த பணம் உங்களை தேடி வரும், அதுக்குண்டான வாய்ப்புகள்
அமைய ஆரம்பிக்கும், அந்த தடங்கல்கள் நீங்க ஆரம்பிக்கும், நிறைய விஷயம் வந்து யூனிவர்ஸ் நமக்கு ஃபேவரா ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பரிகாரம் பண்ணுங்க, பணம் கிடைக்கிற வரைக்குமே பண்ணுங்க, பணம் கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா கிடைச்சிடும். தேங்க்யூ.